ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நாம் இன்றைக்கி செவந்த் சோஷியல் சயின்ஸ் அண்ட் லெவன்த்து ஹிஸ்டரியில் இருக்கிற மராத்தியர்கள் பார்ட் ஒன் கண்டினியூஷன் வந்து பார்க்க போகிறோம் பார்ட் ஒனில் சிவாஜி பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம் இது பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் செக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நாம பேஷ்வா ஆங்கிலேய மராத்திய போர்கள் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் பேஷ்வா ஆயிரத்தி எழுநூற்றி பதிமூணு டு ஆயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டு வரை ஆட்சி பண்ணுறாங்க சிவாஜியோட அஷ்ட பிரதானில் பிரதம அமைச்சராக இருந்தவங்க தான் இந்த பேஷ்வா இதில் மூணு பேஷ்வாக்கள் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாலாஜி விஸ்வநாத் ஆயிரத்தி எழுநூத்தி பதிமூணு டு ஆயிரத்தி எழுநூற்றி இருபது வரை ஆட்சி பண்றாங்க இவங்களோட மகன் வந்து முதலாம் பாஜிராவ் ஆயிரத்தி எழுநூற்றி இருபது டு ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பது வரை ஆட்சி பண்ணுறாங்க நெக்ஸ்ட் பாலாஜி பாஜிராவ் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பது டு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்று வரை ஆட்சி பண்ணுறாங்க ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்றுக்கு பிறகு இவங்களோட ஆட்சி வந்து சிதற தொடங்குது அடுத்து சின்ன சின்ன அரசாக ஆயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டு வரை ஆட்சி பண்ணுறாங்க ஆங்கிலேய மராத்திய போர்கள் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தஞ்சு டு ஆயிரத்தி எண்ணூற்றி பத்தொம்பது வரை நடக்குது ஃபர்ஸ்ட்டு முதலாம் ஆங்கிலேய மராத்திய போர் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தஞ்சு டு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு வரை நடக்கும்

மராத்தியர் ஆட்சி வந்து சுருங்குது ஆங்கிலேயர் ஆட்சி வந்து வளர்ச்சி பெறுது பேஷ்வா ஆயிரத்தி எழுநூற்றி பதிமூணு ஆயிரத்தி எழுநூற்றி பதினெட்டு வரை ஆட்சி பண்ணுறாங்க பேஷ்வா அப்படிங்கிறது ஒரு பாரசீக சொல் இதோட பொருள் வந்து முதன்மையான அல்லது பிரதம அமைச்சர் ஃபர்ஸ்ட் வந்து பாலாஜி விஸ்வநாத் ஆயிரத்தி எழுநூற்றி பதிமூணு டு ஆயிரத்தி எழுநூற்றி இருபது வரை ஆட்சி பண்ணுறாங்க இவர் வந்து வருவாய்த்துறை அலுவலராக இருந்தவர் உள்நாட்டுப் பொருள் இவர் வந்து ஷாகு மன்னருக்கு வந்து உதவி பண்ணுறதுனால ஆயிரத்தி எழுநூற்றி பதிமூணில் பேஷ்வாவை வந்து ஷாகு மன்னர் வந்து இவரை நியமிக்கிறாரு இவர் வந்து பூனாவில் வந்து ஆட்சி பண்ணுறாரு கனோஜி ஆங்கிரே இவர் வந்து கடற்படை தளபதி இவர் வந்து தாராபாய்க்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறார் நம்ம சிவாஜியிலேயே பார்த்தோம் தாராபாய் வந்து சிவாஜியோட இளைய மகனான ராஜா ராமோட மூத்த மனைவி தான் தாராபாய் இந்த தாராபாய் வந்து இரண்டாம் சிவாஜியை வந்து மன்னராக்க வந்து பிளான் போடுறாங்க ஆனால் வந்து பேஷ்வா வந்து ஷாகுவுக்கு வந்து உதவி பண்றாங்க பேஷ்வா வந்து ஷாகுக்கு உதவி பண்ணி இந்த கனோஜி ஆங்கிலேய வந்து சமரசம் பண்றாங்க ஜாகீர மறுபடியும் கொண்டு வந்தவர் யாருன்னா பாலாஜி விஸ்வநாத் சிவாஜியோட ஆட்சி காலத்துல ஜாகீர் வந்து ஒழிப்பு முறை பண்ணி ரொக்கமாக வந்து பணம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க ஆனா பேஷ்வாவோட ஆட்சியில பாலாஜி விஸ்வநாத் வந்து ஜாகீர மறுபடியும் வந்து கொண்டு வந்த அப்போ முதல் பேஷ்வா யாருன்னா பாலாஜி விஸ்வநாத் முதலாம் பாஜிராவ் ஆயிரத்தி எழுநூற்றி இருபது தொட்டு ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பது வரை ஆட்சி பண்றாங்க பாலாஜி விஸ்வநாதோட மகன் தான் இந்த முதலாம் பாஜிராவ் இவருக்கு வந்து இவர் ஆட்சி பொறுப்பு ஏற்றப்போ இருபது வயசு தான் இருக்கும் ஆயிரத்தி எழுநூற்றி இருபதில் ஷாகு வந்து பேஷ்வாவை நியமிக்கிறாரு ஏன்னா பாலாஜி விஸ்வநாத் வந்து மரணம் அடைகிறாரு இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மராத்திய குடும்பங்கள் கேக் வாட்டு பரோடாவில் ஆட்சி பண்ணுறாங்க பான்ஸ்லே நாக்பூரில் ஆட்சி பண்ணுறாங்க ஹோல்கா இந்தூரில் ஆட்சி பண்ணுறாங்க சிந்தி அல்லது சிந்தியா குவாலியரில் ஆட்சி பண்ணுறாங்க பேஷ்வா வந்து பூனாவில் ஆட்சி பண்ணுறாங்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒன்றில் பாஜிராவோட தலைமை தளபதியான பக்ராவ் வந்து பரோடா அருகே தபாய் அப்படிங்கிற இடத்துல நடந்த போர்ல வந்து தோல்வியாகி அவரை வந்து கொள்றாங்க அதனால பாஜிராவ் வந்து தானே தலைமை தளபதியாட்டும் பேஷ்வாவாகவும் மாறினார் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒண்ணுல பாஜிராவோட தலைமை தளபதியா இருந்தது திரும் பக்ராவ் இவர் வந்து பரோடா அருகே தபாய் அப்படிங்கிற பிளேஸ்ல போர்ல வந்து தோற்று இவர் வந்து இறந்தும் போறாரு அதனால பாஜிராவ் வந்து அந்த தலைமை தளபதி பொறுப்பையும் எடுத்துக்கொண்டார் அப்ப பாஜிராவ் வந்து தலைமை தளபதியாகவும் இருக்காரு பேஷ்வாவாகவும் இருக்கிறார் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒன்றில் பார்னா உடன்படிக்கை யாருக்கு கூட நடக்குதுன்னா இரண்டாம் சாம்பாஜி இரண்டாம் சாம்பாஜி யாருன்னா நாம் சிவாஜியிலேயே பார்த்தோம் சிவாஜியோட இளைய மகனான ராஜா ராமோட இரண்டாவது மனைவி வந்து ராஜாபாய் அவங்களோட மகன் தான் இரண்டாம் சாம்பாஜி இவர் வந்து கோல்காம்பூரை வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு ஆனா இந்த வார்னா உடன்படிக்கை வந்து ஷாகு போட்டதுனால அங்கே கொல்காபூரில் வந்து இரண்டாம் சாம்பாஜி வந்து ஆட்சி செய்தாலும் மன்னர் யாரு ஷாகு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி எட்டில் சால்சட் பேஸின் பகுதியில் இருந்த போர்த்துகீசியரை தோற்கடித்து கொங்கன கடற்கரைக்கு வந்து பேஷ்வா வந்து விரட்டி அடித்தார் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒன்பதுல ஆலம்கீர் இவர் வந்து பிற்கால முகலாயர் அவுரங்கசீப்போட முகலாயர் ஆட்சி வந்து முடியுது அடுத்து சின்ன சின்ன அரசாக இருப்பாங்க எல்லாம் அதனால தான் இது பிற்கால முகலாயர்ன்னு சொல்கிறாங்க அப்போ பிற்கால முகலாயரான ஆலம்கீர் வந்து அரசனாக இருந்தப்போ ஆப்கானிய மன்னர் நாத் the shop. டெல்லி மீது வந்து படையெடுக்கிறாரு படையெடுத்து கோகினூர் வைரத்தையும் மயிலாசனத்தையும் வந்து கைப்பற்றி எல்லாமே சூறையாடிட்டு போறாங்க அதனால ஆலம்கீர் வந்து மராத்தியரிடம் வந்து உடன்படிக்கை நடத்துறாரு என்ன உடன்படிக்கைனா டெல்லியை வந்து நீங்க வந்து பாதுகாக்க வந்து ஆதரவு தரணும் அப்படின்னு கிட்ட வந்து உடன்படிக்கை வந்து பண்றாரு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒன்பதுல ஆப்கானிய மன்னர் நாதர்ஷா வந்து டெல்லியை வந்து படையெடுக்கிறாரு அதனால ஆலம்கீர் வந்து யார்கிட்ட உடன்படிக்கை வைக்கிறாங்க மராத்தியர்கிட்ட உடன்படிக்கை வந்து வைக்கிறாங்க என்ன உடன்படிக்கை டெல்லியை வந்து நீங்க பாதுகாக்க வேண்டும் அடுத்து வந்து பாலாஜி பாஜிராவ் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பது டூ ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்னு வரை ஆட்சிப்படுறாங்க இவரோட இன்னொரு பெயர் வந்து நானா சாஹிப் பாலாஜி பாஜிராவோட இன்னொரு பெயர் வந்து நானா சாஹிப் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒன்பதில் ஆற்காடு நவாப்போட மருமகன் சந்தர் சாஹிப் வந்து திருச்சிராப்பள்ளியை கைப்பற்றிட்டு தஞ்சாவூரை வந்து கைப்பற்ற போவதாட்டு ஒரு இது வந்து கொடுக்குறாரு அதனால தஞ்சாவூரை ஆண்ட வெங்கோஜி இவர் யார் தமிழ்நாட்டில் மராத்திய ஆட்சியை தோற்றுவித்தவர் தான் இந்த வெங்கோஜி இப்போ தஞ்சாவூரை ஆண்ட பெங்கோஜி வந்து கிட்ட வந்து உதவி கேட்குறாங்க சாகு வந்து பேஷ்வா கிட்ட சொல்லி பேஷ்வா வந்து பேஷ்வாவோட படை தளபதி ரகுஜி போன்ஸ்லேயை வந்து அனுப்பி வைக்கிறாரு ஸோ ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பதில் படைத்தளபதி ரகுஜி போன்ஸ்லேக்கும் ஆர்க்காடு நவாப்பான தோஸ் அலிக்கும் வந்து ஃபைட் நடக்குது இந்த ஃபைட்டில் வந்து ரகுஜி போன்ஸ்லே வந்து வெற்றி பெறுறாரு இவங்க வந்து தோல்வி தோல்வி தோல்வியடைந்து இவரோட மருமகன் சந்தா சாஹிப்பை வந்து பேஷ்வா வந்து சிறை வைக்கிறாரு ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஏழில் ஆப்கானிய மன்னர் நாதர்ஷா வந்து மரணம் அடைகிறார் ஸோ அவரோட ராணுவ தளபதி அகமது ஷா அப்தலி வந்து தன்னை வந்து மன்னராக அறிவிக்கிறார் இந்த டைமில் பஞ்சாப் ஆளுநர் மீர் மன்னு வந்து முகாலய மன்னராக வந்து நியமிக்கிறாங்க மீர் மன்னு வந்து மரணம் அடைகிறார் இதே டைமில் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒம்பதுல ஷாகுவும் வந்து மரணம் அடைகிறாங்க ஸோ மீர் மன்னு வந்து மரணம் அடைஞ்சதுனால இவரோட மனைவி தில்லி வந்து மீர் முனிமை பஞ்சாப் ஆளுநராக வந்து நியமிக்கிறாங்க யாரோட உதவியிலேன்னா பசீர் இமாத் உல் முல்கோட உதவியில வந்து நியமிக்கிறாங்க ஆனால் இது வந்து அகமது ஷா கேட்காம ஆளுநரை வந்து நியமித்ததுனால ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழில் கோவம் கொண்டு பஞ்சாப்பையும் தில்லியை வந்து சூறையாடுறாரு சூறையாடிட்டு தில்லி பிரதிநிதியாக மீர் பக்ஷியை வந்து நியமனம் பண்ணுறாரு லாகூர் பிரதிநிதியாக வந்து தைமூர் ஷா அகமது ஷா அப்தலியோட மகனான தைமூர் ஷாவை வந்து லாகூர் பிரதிநிதியாக வந்து நியமிக்கிறாரு ஆனால் இவங்க ரெண்டு பேரையும் பாஜிராவ் வந்து தோற்கடிக்கிறாரு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழில் பிளாசி போர் சிராஜ் உத்தவ்லா வந்து ஆங்கிலேயருக்கு எதிராக மராத்தியரிடம் வந்து உதவி கேட்குறாங்க ஆனால் வந்து மராத்தியர் வந்து உதவி பண்ணலை இவங்க உதவி பண்ணியிருந்தால் வந்து பிளாசி போரில் வந்து மராத்தியரும் சிராஜ் உத்தவ்லாவும் வந்து வெற்றி பெற்றிருக்கலாம் உதவி பண்ணாததுனால விளைவு சிராஜ் உத்தவ்லாவும் தோற்கடிப்பு மராத்தியரும் தோற்கடிப்பு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபதில் உட்கிறோர் ஹைதராபாத் நிஜாம் ஆஜம் ஷா வந்து ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தெட்டில் வந்து மரணம் அடைகிறாங்க ஸோ அங்கே வந்து வாரிசுரிமை ஃபைட் நடக்குது மூத்த மகனுக்கு இளைய மகனுக்கும் பேஷ்வா வந்து மூத்த மகனுக்கு வந்து ஆதரவு தெரிவித்து சதாசிவராவ் தலைமையில் வந்து ஒரு படையை வந்து அனுப்பி வைக்கிறாங்க இந்த படையும் வெற்றி பெறுது மூத்த மகனை வந்து வாரிசு வாரிசுரிமையாக வந்து பேஷ்வா வந்து நியமிக்கிறாரு இதே டைம்ல டெல்லியிலயும் வந்து அரியணை ஏறுறதுக்கு வந்து ஃபைட் நடக்குது முகாலய மன்னர் இரண்டாம் ஆலங்கீர் வந்து மரணம் அடைகிறாரு அவர் மரணம் அடைய காரணம் வந்து பசீர் இவர் வந்து மூன்றாம் ஷாஜகானை வந்து ஆட்சியில் வைக்க பிளான் போடுறாரு ஆனால் பேஷ்வா வந்து இளைய மகனாரை இரண்டாம் ஷா ஆலத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அதனால் சதாசிவராவ் தலைமையில் ஒரு படையை வந்து அனுப்பி வைக்கிறாங்க இந்த படையில் சதாசிவராவ் வந்து வெற்றி பெறாங்க இரண்டாம் ஷா ஆலத்தை வந்து மன்னராக வந்து அறிவிக்கிறாங்க ஏன் வந்து முகலாயருக்கு வந்து மராத்தியர்கள் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு நீங்கள் கேட்கலாம் ஏன்னா ஆல்ரெடி வந்து நாதர்ஷா படையெடுப்புல ஒரு உடன்படிக்கை நடந்து மராத்தியர் வந்து முகலாயருக்கு வந்து உதவி பண்ணணும் அப்படின்னு வந்து ஒரு உடன்படிக்கை வந்து நடந்தது மராத்திய பேஷ்வாக்கள் வந்து முகலாயருக்கு உதவி பண்ணுறதுனால ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்று ஜனவரி பதினான்கு வந்து மூன்றாவது பானிபட் போர் வந்து நடக்குது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இது யாருக்கெல்லாம் ஃபைட் நடக்குதுன்னா முகலாயர் மராத்திய பேஷ்வாவோட இளைய மகனெல்லாம் ஒரு டீமு ஆப்கானிய மன்னர் ரோக்கில் கண்டு அயோத்தி நவாப் வந்து ஒரு டீமு முகலாயரான இரண்டாம் ஷா மராத்தியர் ஆதரவாக சதாசிவராவ் தலைமையை வந்து பேஷ்வா வந்து அனுப்பி வைக்கிறாங்க பேஷ்வாவோட இளைய மகன் விஸ்வாஷ் ராவை வந்து அனுப்பி வைக்கிறாங்க ஆப்கானிய மன்னர் அகமது ஷா அப்தலி ரோஹில் கண் நஜீப் உத் அயோத்தி நவாப்பு ஷீஜா உத் இவங்க இரண்டு பேருக்கு இடையில ஃபைட் நடக்குது இந்த ஃபைட்டில் வந்து இவங்க வந்து வெற்றி பெறாங்க இருபத்தெட்டாயிரம் மராத்தியர் வந்து பலி ஆகுறாங்க இரண்டாம் ஷா அலை வந்து தப்பிக்கிறாரு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்றுல பாலாஜி பாஜிராவ் மரணம் இவரோட மகன் வந்து முதலாம் மாதவ் ராவ் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்று டூ ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு வரை ஆட்சி பண்ணுறாங்க முதலாம் மாதவ் ராவுக்கு வாரிசு இல்லாததுனால இவரோட இளைய சகோதரன் நாராயண் ராவ் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டுல பேஷ்வாவா வந்து இருக்கிறாரு அதுக்கு அடுத்த வருஷம் வந்து இவரை வந்து கொலை பண்ணுறாங்க இவரோட மகன் வந்து சவாய் மாதவ் ராவ் இவரோட இன்னொரு பேர் இரண்டாம் மாதவ் ராவ் பிறந்த நாற்பதை நாட்களில் வந்து இவர் வந்து இறந்து போகிறாரு நெக்ஸ்ட்டு ரகுநாத் ராவோட மகன் இரண்டாம் பாஜிராவ் வந்து பேஷ்வாவை வந்து இவர் இருக்கிறாரு இவர் தான் கடைசி பேஷ்வா அப்போது முதல் பேஷ்வா வந்து பாலாஜி விஸ்வநாத் கடைசி பேஷ்வா வந்து இரண்டாம் பாஜிராவ் ஆங்கிலேய மராத்திய போர்கள் முதலாம் ஆங்கிலேய மராத்திய போர் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி எழுவத்தஞ்சு டு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு வரை நடக்குது இந்த முதலாம் ஆங்கிலேய மராத்திய போர் எதனால நடக்குதுன்னா வாரிசுரிமை சண்டையால தான் இந்த முதலாம் ஆங்கிலேய மராத்திய போர் வந்து நடக்குது பாலாஜி பாஜிராவோட மகன் முதலாம் ராவ் நம்ம பேஷ்வாயிலேயே பார்த்துருந்தோம் பாலாஜி பாஜிராவோட மகன் முதலாம் மாதவராவ் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்ரெண்டில் மரணாடுகிறாரு இவருக்கு வந்து வாரிசு இல்லாததுனால இவரோட இளைய சகோதரர் நாராயணராவ் வந்து பேஷ்வாவா ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்ரெண்டில் வந்து இருக்காரு ஆனால் இவர் வந்து படுகொலை செய்யப்படுகிறார் இவர் படுகொலைக்கு காரணம் வந்து முதலாம் மாதவ் ராவோட மாமா ரகுநாத ராவ் இவர் வந்து பேஷ்வாவாவுக்கு வந்து பிளான் போடுறாரு ஆனால் ராவோட மகன் இரண்டாம் மாதவ்ராவ பேஷ்வாவாக ஆக்கணும் அப்படின்னு நானா பட்னா வந்து இரண்டாம் மாதவ்ராவுக்கு வந்து ஆதரவாக இருக்காரு நானா பட்னா யாருனா பேஷ்வாவோட விஸ்வாசி ராவ் என்ன பண்ணுறாருன்னா ஆங்கிலேயர்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்குறாரு ஆங்கிலேயர் வந்து ஓகே ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லி ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தஞ்சில் சூரத் உடன்படிக்கை வந்து நடக்குது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இவர் வந்து நானாபட்னா பட்னா ராயாக இருந்தால் வெல்லஸ்லி பிரபுக்கிட்டையே வந்து போய் சொல்கிறாரு எனக்கு இப்படி இரண்டாம் மாதவ்ராவ் வந்து பேஷ்வாவை வந்து இருக்கணும் வெல்லஸ்லி பிரபு வந்து நானா பட்னாவுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறாரு அதனால் இரண்டாம் மாதவ்ராவ் வந்து மன்னனாக அறிவிக்கிறாங்க இதுக்கு அறிவிக்கிறதுக்கு ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறில் புரந்தர் உடன்படிக்கை வந்து நடக்குது இதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நானபட்னா என்ன சொல்கிறாருன்னா பேஷ்வாவாக நீங்கள் சால் சால்செட் பசின் அப்படிங்கிற இரண்டு பகுதியையும் ஆங்கிலேயருக்கு தரலானாக்கு ஒப்பந்தம் வந்து வைக்கிறாங்க ஆனால் வந்து இவங்க கொடுக்காததுனால ஆங்கிலேயருக்கும் மராத்தியர் பேஷ்வாவுக்கு வந்து ஃபைட் நடக்குது இதில் வந்து ஆங்கிலேயர் வந்து வெற்றி பெறாங்க இவங்க வெற்றி பெற்றதுனால மராத்தியர் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டில் சால்பை உடன்படிக்கையில் வந்து கையெழுத்து போடுறாங்க அப்போது முதலாம் ஆங்கிலேய மராத்திய போர் வந்து நடக்க முழு முழு காரணம் வாரிசுரிமை சண்டே இதில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தஞ்சில் சூரத் ப உடன்படிக்கை ஆங்கிலேயர் வந்து ரகுநாத ராவ் கிட்டே வந்து போடுறாங்க ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தாறில் புரந்தர் உடன்படிக்கை இது வந்து ஆங்கிலேயர் வந்து நானா பட்னா கிட்ட வந்து போடுறாங்க இவங்க வந்து இந்த சால்சட் பசினையும் கொடுக்காததுனால ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டில் சால்பை உடன்படிக்கை வந்து நடக்குது இரண்டாம் ஆங்கிலேய மராத்திய போர் ஆயிரத்தி எண்ணூற்றி மூணு டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறு வரை வந்து நடக்குது அந்த டைம் இருந்தவர் வெல்லஸ்லி பிரபுன்னு நம்ம பார்த்துருந்தோம் இது எதனால் நடக்குதுன்னா இரண்டாம் ஆங்கிலேய மராத்திய போர் நடக்க முழு காரணம் துணைப்படை திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தில் வந்து வில்லஸ்ரீ பிரபு வந்து கொண்டு வராங்க மராத்தியர் வந்து தங்களோட படைகளை வந்து மாற்றி பிரிட்டிஷ் படையை வைக்கணும் அதுதான் துணைப்படை திட்டம் மராத்தியர் தங்களின் படைகளை மாற்றி பிரிட்டிஷ் படையை வைக்கக்கு வெல்லஸ்ரீ பிரபு வந்து சொல்கிறாரு இதை வந்து மராத்தியர் வந்து கேட்காததுனால நடந்தது தான் இரண்டாம் ஆங்கிலேய மராத்திய போர் இரண்டாம் மாதவரா வந்து ரொம்ப சின்ன பயனாக இருந்ததுனால நானா பட்னா தான் அந்த அரசவையை வந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு நானா பட்னாவும் இறந்து போகிறாரு இந்த இரண்டாம் மாதவராவும் வந்து நாற்பது நாட்கள்லேயே வந்து இறந்து போகிறாங்க அதனால் வந்து பேஷ்வாவாக ரகுநாதராவோட மகன் இரண்டாம் பாஜிராவை வந்து பேஷ்வாவை வந்து நியமிக்கிறாங்க யார் ரகுநாத ராவோட மகன் இரண்டாம் பாஜிராவ் இவர் வந்து இந்த துணைப்படை திட்டத்துக்கு வந்து ஓகே சொல்லலை அதனால இரண்டாம் பாஜிராவுக்கும் ஆங்கிலேயருக்கு வந்து ஃபைட் நடக்குது ஆங்கிலேயர் வந்து வெற்றி பெறாங்க அதனால ஆயிரத்தி எண்ணூற்றி ரெண்டில் பேசின் ஒப்பந்தம் வந்து நடக்குது இந்த ஒப்பந்தம் என்னன்னா ரெண்டு புள்ளி ஆறு மில்லியன் வருமானம் தரும் நிலத்தை வந்து ஆங்கிலேயருக்கு கொடுக்கணும் துணைப்படை திட்டத்துக்கு வந்து மராத்தியர் வந்து ஓகே சொல்லணும் அப்படின்னு ஒரு ரெண்டு ஒப்பந்தத்தை வந்து போடுறாங்க எப்போ ஆயிரத்தி எண்ணூற்றி ரெண்டு பேசின் ஒப்பந்தம் மூன்றாம் ஆங்கிலேய மராத்திய போர் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினேழு டு ஆயிரத்தி எண்ணூற்றி பத்தொன்பது வரை நடக்குது நாம் பேஷ்வாயிலேயே பார்த்துருந்தோம் மொத்தம் எத்தனை மராத்திய குடும்பங்கள் ஐந்து இப்போ ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு குடும்பமாக உடன்படிக்கை பண்ணி அவங்க வசம் வந்து ஆக்குறதுக்காக பார்க்குறாங்க பரோடா ஆட்சியாளர் யார் கேக் வாட் இவரோட அமைச்சர் வந்து கங்காதர் சாஸ்திரி பேஷ்வாவோட அமைச்சர் வந்து திருபக்ஷி நம்ம பேஷ்வாயிலே பார்த்துருந்தோம் இந்த திருபக்ஷி வந்து ஒரு போரில் வந்து இறந்து போறாங்க அதனால முதலாம் பாஜிராவ் பேஷ்வா வந்து என்ன பண்ணுறாரு அவரையே தலைமை தளபதியாகவும் பேஷ்வாவையும் ஆக்குனாங்கன்னு நம்ம ஆல்ரெடி படிச்சிருந்தோம் அப்போது இவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த பேஷ்வா அமைச்சர் வந்து கேக் வாட் அமைச்சர் கங்காதர் சாஸ்திரி வந்து கொலை பண்றாரு அதனால பூனா ரெசிடென்ட்டாக இருந்த மவுண்ட் ட்யூவர்ட் எல்பின் ஸ்டோன் வந்து திருபக்ஷியை வந்து சிறை வைக்கிறாங்க ஆனால் வந்து பேஷ்வா வந்து இவர் தப்பிக்க வந்து உதவி பண்றாங்க அதனால நடந்தது தான் இந்த மூன்றாம் ஆங்கிலேய மராத்தியப்பூ பேஷ்வா திருபக்ஷிய வந்து சிறையிலிருந்து தப்பிக்க வைத்ததுனால் நடந்தது தான் இந்த மூன்றாம் ஆங்கிலேய மராத்தியப்பூ இதில் யாருக்கெல்லாம் ஃபைட் நடக்குதுன்னா மொத்தம் ஐந்து குடும்பங்கள்னு சொல்லியிருந்தேன் அதில் நாலு குடும்பங்கள் வந்து ஒரு டீம் இன்னொரு குடும்பம் வந்து கேக் பாட் இவரும் ஆங்கிலேயர்களும் வந்து ஒரு டீமு இதில் வந்து ஆங்கிலேயர்கள் வந்து வெற்றி பெறாங்க அடுத் அதனால் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினேழில் பூனா உடன்படிக்கை வந்து நடக்குது விளைவு இந்த பூனா உடன்படிக்கையில் பேஷ்வா வந்து பதவி விலகணம் கொங்கண பகுதியை வந்து ஆங்கிலேயரிடம் கொடுக்கணும் கேக் வாட்டுக்கு வந்து சுதந்திரம் வந்து அங்கீகரிக்கப்படுகிறது ஏன் ஏன்னா கடைசி போரில் வந்து கேக் வாட் யார் கூட இருக்காங்க ஆங்கிலேயர்கள் கூட இருக்காங்க அதனால் கேக் வாட்டுக்கு சுதந்திரம் வந்து கொடுத்தாங்க இதனை பேஷ்வாவாக இருந்த இரண்டாம் பாஜிராவ் வந்து அவமானமாக நினைக்கிறாரு நினைச்சு பூனாவில் இருக்கிற ஆங்கிலேயர் குடியிருப்புகளை வந்து தீயிடுறாரு சதராவுக்கு வந்து தப்பி ஓடுறாரு அவரை பின்தொடர்ந்த ஜெனரல் ஸ்மித்து பூனாவையும் சதராவையும் வந்து கைப்பற்றினார் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டில் பாஜிராவ் வந்து எல்பின்ஸ்டன் கிட்ட சரணடைகிறாரு சரணடைந்து ஓய் ஓய்வூதியமும் சிறை கைதியுமாக வந்து இருக்கார் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்றில் மரணம் அடைகிறாரு ஆயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டோட பேஷ்வாவோட ஆட்சி வந்து நிறைவு பெறுது கடைசி பேஷ்வா வந்து இரண்டாம் பாஜிராவ் இவரோட மரணம் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்று பேஷ்வாவோட ஆட்சி முடிஞ்சதும் எல்லாமே வந்து ஆங்கிலேயர் வசம் வந்து போகுது சிவாஜியோட வாரிசான பிரதாப் சிங்கை வந்து சதராவில் ஒரு பகுதியை வந்து ஆட்சி பண்ணுறதுக்கு வந்து ஆங்கிலேயர்கள் வந்து கொடுக்குறாங்க முதலாம் பாஜிராவ் உருவாக்கிய போன்ஸ்லே கோல்கர் சிந்தியா இது என குடும்பங்கள் நம்ம அஞ்சு குடும்பங்கள் பார்த்தோம் இல்லா அதில் மூணு குடும்பங்களை வந்து உருவாக்குனது யாரு முதலாம் பாஜிராவ் இதை வந்து யார் கலைக்கிறாங்க ஆங்கிலேயர்கள் வந்து கலைக்கிறாங்க பூனா அரசு பிரதிநிதியாக இருந்த எல்பின்ஸ்டனை பம்பாய் ஆளுநராக வந்து நியமிக்கிறாங்க பூனா அரசு பிரதிநிதியாக இருந்த எல்பின்ஸ்டோனாக பம்பாய் ஆளுநராக வந்து நியமிக்கிறாங்க பேஷ்வாக்களின் மராத்திய நிர்வாகம் பூனா வந்து மத்திய தலைமை செயலகமாக இருக்கு இங்க வந்து ராணுவம் சிவில் நிதி நிர்வாகம் இதையெல்லாம் பத்தி உரையாடி அவங்களுக்கு வந்து கொடுக்க வேண்டிய பணங்கள் இதெல்லாம் வந்து பார்ப்பாங்க மாகாணங்கள் பெரிய மாகாணம் இந்த மாகாணம் வந்து மண்டலமாக பிரிக்கிறாங்க மண்டலத்தை வந்து மாவட்டமாக பிரிக்கிறாங்க மாவட்டத்தை வந்து கிராமம் சிறிய அழகாக வந்து பிரிப்பாங்க பெரிய மாகாணத்தை வந்து சர் சுபாஸ்தார்கள் அப்படிங்கிற ஆளுநர்கள் வந்து நிர்வகிக்கிறாங்க மண்டலங்களை வந்து சுபாக்கள் பிராந்துகள் வந்து நிர்வகிக்கிறாங்க மாவட்டங்களை தேஷ்முக் தேஷ்பாண்டே வந்து நிர்வகிக்கிறாங்க இவங்க வந்து கணக்குகளையும் வந்து செக் பண்ணுவாங்க கணக்குகளை செக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் மம்லத்தார் காம விஸ்தார் அப்படிங்கிற பேஷ்வாடோட பிரதிநிதியையும் கண்காணிப்பவர் யார் தேஷ்முக் தேஷ்பாண்டே இவங்க எல்லாம் வேலைக்கு சேர்றதுக்கு முன்னாடி ரசத் அப்படின்னா வேலைக்கு சேரும் முன் முன்பணம் கெட்டிட்டு தான் இந்த வேலைக்கே சேருவாங்க காரணம் வந்து இவங்க எந்த தப்பு பண்ணாமல் இருக்கிறதுக்காக இந்த பேஷ்வாக்கள் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பிளான் போட்டிருந்தாங்க அதாவது வேலைக்கு சேர்றதுக்கு முன்னாடி ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் கட்டி வந்து இவங்க வந்து வேலை பார்க்கணும் கிராம நிர்வாகம் கிராம நிர்வாகத்தில் தலைமை கிராம அதிகாரி வந்து பட்டேல் இது வந்து பரம்பரை பதவி இவருக்கு உதவி பண்ணுறது வந்து குல்கர்ணி அதாவது இவர் வந்து கணக்காளர் இல்லைன்னா ஆவண காப்பாளர்னு சொல்லுவாங்க அடுத்து வந்து மகர்கள் மகர்கள்னா காவலர்கள் கிராமத்தில் காவலர்களும் வந்து இருந்தாங்க நகர நிர்வாகம் கொத்வால் தான் நகர நிர்வாகத்தோட தலைமை அதிகாரி கிராம நிர்வாகத்தோட தலைமை அதிகாரி வந்து பட்டேல் நகர நிர்வாகத்தோட தலைமை அதிகாரி வந்து கொத்வால் இவர் வந்து நகர காவல்துறையின் தலைவர் நீதிபதியும் இந்த கொத்வால் தான் இவர் வந்து சட்ட ஒழுங்கை பராமரிப்பார் சிவில் வழக்கை தீர்த்து வைப்பார் பிலவாசியை வந்து கட்டுக்குள் கொண்டு வருபவர் கணக்கை வந்து அரசுக்கு அனுப்புறதும் வந்து இவரோட வேலை வரிகள் நில முக்கிய வரியாக இருந்து மொத்த இரண்டு வரிகள் வந்து பேஷ்வாவோட காலத்தில் இருக்குது இதில் சவுத் சவுத்து சர்தேஷ்முகி வரிகள் சவுத்து வந்து ஆட்சியாளருக்கு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் இராணுவ தளபதிக்கு வந்து அறுபத்தாறு பெர்சன்டேஜ் பண்டிட் சஞ்சீவு அதாவது பண்டிட் சஞ்சீவ்னு இது இவர் வந்து ஒரு பிராமணர் இவர் வந்து ஒரு தலைவர் இவருக்கு வந்து ஆறு பர்சன்டேஜ் வரி வசூலிப்போருக்கு மூணு பர்சன்டேஜ் வந்து இந்த சவுத் வரியிலேருந்து வந்து கொடுக்கணும் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபதில் ப்ரைவேட் தொழிற்சாலைகளையெல்லாம் மாற்றிட்டு மத்திய நாணய தொழிற்சாலையை வந்து உருவாக்குறாங்க பணப்பத்திரம் மீது இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் கட்டணத்தை வந்து வசூலிச்சாங்க நீதித்துறை ராஜா சத்ரபதி தான் தலைவர் இவருக்கு கீழே வந்து பேஷ்வா இவங்களோட கீழே வந்து சுபாதார் பட்டேல் ராஜா சத்ரபதியின யார் சிவாஜி சிவாஜியோட வாரிசுகள் தான் தலைவர்கள் பேஷ்வா வந்து துணை தலைவர்கள் இவங்களுக்கு துணையாக வந்து சுபாதா பட்டேல் ராணுவம் ராணுவத்தில் யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அரேபியர் அபிசீனியர் ரஜபுத்திரர் சீக்கியர் மொத்தம் நான்கு ராணுவப் படைகள் குதிரைப்படை காலாட்படை ஆயுதப்படை கடற்படை குதிரைப்படை வந்து குதிரையின் தரத்தை பார்த்து மூணு வகையாக பிரிப்பாங்க காலாட்படை அரேபியர் ரோக்கிலாக்கள் சீக்கியர் சிந்திக்கள் வந்து இந்த காலாட்படையில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க இவங்களுக்கு வந்து ஊதியம்தான் கொடுக்குறாங்க அதாவது பணம் தான் கொடுக்குறாங்க ஆயுதப்படை ஆயுதப்படையில் ஃபர்ஸ்ட் வந்து போர்த்துகீசியரும் இந்திய கிறிஸ்தவரும் இருக்கிறாங்க பிறகு வந்து ஆங்கிலேயர்களும் வந்து இந்த ஆயுதப்படையில் வந்து சேர்றாங்க அந்த துணைப்படை திட்டத்தின் மூலம் கடற்படை மராத்திய துறைமுகங்களை காக்க வந்து இந்த கடற்படை வந்து இருக்குது பாலாஜி விஸ்வநாத் இவர் வந்து கொங்கணம் கண்டேரி விஜயதுர்க்கில் கடற்படை தளத்தை கட்டினார் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாலாஜி விஸ்வநாத் வந்து கொங்கணம் கண்டேரி விஜயதுர்க்கில் வந்து கடற்படை தளத்தை வந்து கேட்டினார் இதோட பேஷ்வாக்கள் ஆங்கிலேய மராத்திய போர்கள் வந்து முடியுது அடுத்த வீடியோவில் தமிழ்நாட்டின் மராத்திய ஆட்சியர் பற்றி பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்